எக்கச்சக்கமான எரர்ஸ் இருந்துச்சு. பட் அதை மீறி சிஎஸ்கே வின் பண்ணாங்க தோனிங்கிற ஒரு ஒரு கேப்டன்சிங்கனால. இப்போ அவங்க டெத் ஓவரில் போகிறதுக்கு ஒரு பவுலர் தேவை. துஷர் தேஷ்பாண்டே போடும்பொழுது 21 ரன்னையும் ஐயோ கொடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்தது. இன்கேஸ் நீங்கள் இங்கே சேப்பாக்கில் நடந்த ஒரு ஒரு குவாலிஃபயர் மேட்ச்லையுமே துஷர் தேஷ்பாண்டே நிறையாவுக்கு ரன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஒரு ஷர்துல் தாக்கூர் அகெயின் இங்கே வந்தால் சூப்பராக இருக்கும். அண்ட் அர்ஷல் பட்டேல் பற்றியும் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு ட்ரைவ் சர்ஃபேஸில், அவரெல்லாம் போட முடியும். ஆனால் எனக்கு என்னென்னா சிஎஸ்கே ஒரு ஒரு ஸ்டோக்ஸை விலை கொடுத்து அதிக கொடுத்துட்டு தான் எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நீங்களே சர்ப்ரைஸாக இருக்கீங்க. ஏன்னா எப்படி இவ்வளோ விலையை கொடுத்து எடுத்தாங்க எல்லாருக்குமே அது இருக்கும். ஸ்டோக்ஸ் எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. 4 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் நமக்கு இங்கே வந்து மேலே மொயின் அலி வந்துடுவார், அதுக்கு மேலே கான்வே வந்துடுவார், அதுக்கப்புறம் நமக்கு கீழே பார்த்தா 2 பவுலர், ஒருத்தர் தீக்ஷனா இன்னொருத்தர் பத்திரனா, 4 பேரை விளையாடிடுவோம். ஸ்டோக்ஸ் எங்கே ஃபிட் ஆவார் அந்த ஒரு க்வெஸ்சன் எனக்குள்ளே இருந்தது. அதே தான் இப்பயும் இருக்குது. ஒரு ஃபாரின் பிளேயரை ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை எடுத்தாலுமே எந்த இடத்துல நம்ம அவங்களை ஃபிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நமக்கு ஒரு பவுலரோட தேவை இருக்குது, ஆனால் நம்ம ஓவர்சீஸ் பவுலரே எடுக்க முடியாது. ஆனால் எடுத்தால் நமக்கு பத்திரனா இல்லை தீக்ஷனா, 2 பேர் யாராச்சும் ஒருத்தர் வெளியே போகணும். ஓகே அப்படின்னா எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனால் உமேஷ் யாதவ் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்காக நல்லா பவுல் பண்ணுறாரு நியூ பாலில். பட் இங்கே சிஎஸ்கேக்கு நியூ பாலில் போடுறதுக்கு தேவையா? முகேஷ் சௌத்ரி இருக்காரு, தீபக் சஹர் இருக்காரு, அப்போ நியூ பால் பவுலர்ஸ் தேவையில்லை. ஜோஷ் ஆஷ்லூரும் எடுக்க தேவையில்லை, அல்சரி ஜோசஃபும் தேவையில்லை, மதுஷன்கா டெத்தோ நல்லா போடுவார் 3 டைமென்ஷன். ஸோ தேவைப்பட்டா மதுஷன்கா இல்லைனா எனக்கு தெரிஞ்ச அர்ஷல் பட்டேலும் நல்ல ஆப்ஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் வேறு இந்தியன் பவுலர்ஸ் இல்லை. அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த எப்படி சொல்கிறதுனா ஒரு யங்ஸ்டர், ஓகேங்களா, ஒரு சீசனில் ஒரு யங்ஸ்டர் எடுப்பாங்க, அந்த யங்ஸ்டரை க்ரூம் பண்ணி கொண்டு வருவாங்க. அது ஆல்ரெடி அந்த வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த மெஹாக்ஷன் வேணால் ஒரு யங்ஸ்டர் எடுத்து க்ரூம் பண்ணி கொண்டு போவாங்க. பட் ஆனால் சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலர் டெத் ஓவர்ஸாக தேவைப்படுறாங்க. அது அர்ஷல் பட்டேல் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பாலராக இருந்தால் பெட்டர். பட் லக்கிலி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ பால் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஷர்துல் தாக்கூர் இல்லை அர்ஷல் பட்டேல் வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான் நான் நினைக்கிறேன். சிஎஸ்கே சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஸ்டாருக்கும் கேகேஆருக்கும் தேவை. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு கேகேஆருக்கு ரொம்ப தேவை, அந்த பவுலிங் ஆப்ஷனுங்கிற தேவை. சிஎஸ்கேக்கும் தேவை. ஸோ ஒரு வேலை தேவை, எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச்க்குலாம் தேவையில்லை, பட் இவங்களுக்கு தான் தேவை. பட் இங்கே ஷர்துல் ஹர்ஷல் பட்டேல் இப்படி யோசிக்கிற வந்தால் பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து இன்னொரு ஆடட் பாயிண்ட் என்னென்னா, தோனிக்கு வந்து பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பவுலரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து இந்த 2 பிளேயர்கிட்டையும் அந்த ஒரு நீங்கள் சொன்ன 2 பிளேயர்கிட்டையும் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்குது. கண்டிப்பாக தோனி அந்த ஸ்கில்காக அவங்களை தூக்கி பிடிச்சி போடுற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 30 வயசு ஹர்ஷல் பட்டேல் அந்த ஒரு இது இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கோவிட் டைமில் லாக்டவுனில் தான் அது ஒரு ஐபிஎல் நடந்துச்சு. அப்போ வந்து ஹர்ஷல் பட்டேல் சேப்பாக்கள் ரொம்ப நல்லா போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் வந்து டெஃபினட்டாக பார்த்துருப்பாங்க அண்ட் நோட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ ஹர்ஷல் பட்டேலும் 30+ங்கிற தாண்டி இப்போ விஜயசாரி ட்ரோஃபிலையும் அவர் ரொம்ப நல்லா போட்டாருங்கிறதுனால வந்து ஐ திங்க் எடுப்பாங்க நான் பிலீவ் பண்ணுறேன். பார்ப்போம், சர்ப்ரைஸ் பண்ணலாம். அது சர்ப்ரைஸ் இல்லை நம்மளுக்கு, ஐ திங்க் கேம் படி பார்த்தோம்னா டாக்டிக்கலாக பார்த்தா அது குட் மூவாகவும் இருக்கும். அடுத்து கேகேஆர் கம்பீர் உள்ளே போயிருக்காரு. அவர் உள்ளே போனார், அதே மாதிரி ஸ்ரீயா சேர் கேப்டனாக திரும்ப வந்திருக்காரு டீமுக்குள்ளே. டீம் வந்து பார்த்தோன்னா மெக்கலம் இருந்தப்போ நம்ம பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, கம்பீர் உள்ளே வந்திருக்காரு, திரும்ப எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க இந்த ஆக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இந்த ஆக்ஷன் எல்ஜி வந்து கம்பீர் பாய்ஸ் அப்படின்னு வந்து இப்போ மறுபடியும் கேகேஆர் விருப்பப்பட்டு அங்கே போயிருக்கிறாருங்கும் பொழுது, ஸோ அந்த எனக்கு போன வருஷம் பிடிச்ச டீம் அந்த டீம் தான் நிதிஷ். ஏன்னா எனக்கு வந்து சுயேஷ்வர்மன் நல்லா பண்ணார் லெக் ஸ்பின்னர், வருண் சக்கரத்து சூப்பராக போட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ஷித் ராணான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஸ்விங் குத்தி குத்தி ஏற்றுனாரு, சக்கு சக்குன்னு ஏற்றுனாரு. அப்புறம் ரின்கு சிங் முடிச்சாரு.